வணக்கம். இண்டோ சைனீஸ் குசைனில் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நீட்டமாக கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை பவுலில் உடைச்சி நல்லா வந்து கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொடமிளகா வெங்காயத்தால் ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகா ஒரு 2-3 கலரில் எடுத்துக்கிட்டால் பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பேப்பர் டவல் வச்சு அந்த ஈரத்தை தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இப்போ சிக்கனை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு கலக்கி வச்சுருக்க முட்டையிலிருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்து வந்து எலுமிச்சம்பழச்சாறு வந்து 1/4 டீஸ்பூன் இல்லைனா 2-3 துளியாவது சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ சிக்கனை வந்து முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, எலுமிச்சம்பழச்சாறு உப்புவோடு சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுட்டு கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை சேர்த்து பிரட்டி வச்சு 1/4 மணி நேரம் வச்சுடுங்க. சிக்கன் வந்து ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து அரிசியை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1/4 கப்பை தண்ணியில் ஊற வச்சு நல்லா உதிரி உதிரியாக வடித்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். சூடான உடனே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சிக்கனை வந்து இதில் ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரிசியை சேர்த்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வடிச்சுக்கணும். ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி 1 விசில் வச்சோம்னா அரிசி கரெக்டாக ரெடி ஆகிடும். சிக்கனை 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா வந்து வேகட்டும். ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸில் தனியாக இந்த சிக்கனை வேக வைக்க போகிறதில்ல, கடைசியாக வந்து சேர்க்க போகிறோம். அதனால் இந்த சிக்கனை வந்து நல்லா இப்போயே வந்து வேக வச்சுக்கணும். 2 பக்கமும் கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேகும்போது உங்களுக்கு பீசஸ் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா அப்படியே வந்து கட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் பீசஸ் கம்மியாக இருந்தால் வந்து சிக்கனை வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிக்கன் வந்து நல்லா வந்து 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. தனியாக வந்து இப்போ 1 பிளேட்டில் சிக்கனை எடுத்து வச்சிடுறேன். நல்ல ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அடுப்பு சூடான உடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடான உடனே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை நல்லா பொடி பொடியாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்து வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1/4 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு அடுத்து வந்து கொஞ்சம் ராவாகவே இருக்கலாம், ஃப்ரைட் ரைஸில் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ வந்து முட்டையை ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து ஏற்கனவே அதில் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கோம். மீதி இருக்க முட்டையை சேர்த்துட்டு உப்பு வந்து முட்டைக்கு 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து முட்டையை வந்து பிரித்து விடுங்க. நல்லா வந்து முட்டை பொரியல் மாதிரி செஞ்சுட்டு முட்டை ரெடியான உடனே அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாவை சேர்த்துக்கிறேன். கொடமிளகா வந்து கலர் கொடமிளகாவாக வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து 1 கலர்ஃபுல்லான டிஷ்ஷாக இருக்கும். கொடமிளகா இல்லைன்னா கேரட்டு, பட்டாணி, பீன்ஸை வந்து நல்லா வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை உதிரி உதிரியாக வடிச்சுக்கிட்டால் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால் அரிசி வடிக்கும்போது பக்கத்துலேயே இருந்து பார்த்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக அந்த அரிசி பருக்க இருக்கிற மாதிரி நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா சேர்த்துட்டு ஏற்கனவே உப்பு வந்து வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். நல்லா வந்து அரிசியும் சிக்கன் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு வினிகர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்துட்டு கடைசியாக வந்து டார்க் சோயா சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு
அந்த டேஸ்ட்டு பிடிச்சது அப்படின்னா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சேர்த்துட்டாவே நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் கிடச்சிடும். வினிகரும் சோயா சாஸும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரிசியை கலந்து விடுங்க. கலந்து விட்டு அடுத்து கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் சேர்த்துட்டோம்னா இந்த எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். வினிகர் வந்து 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி அந்த சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கசப்பு வந்துடும். 1/2 டீஸ்பூனே போதும். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷில் ஒன்று, குழந்தைங்களோட ஃபேவரட், ரெஸ்டாரண்ட் தாபாவில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.